பர்பிள் உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் விசிட் பர்பிள் காம் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபால அவங்ககிட்ட நான் வந்து ரெண்டு மூணு படம் பண்ணிட்டேன் உதாரணத்துக்கு ஆதிபராசக்தி என்னுடைய கதை குரத்துமெல்லாம் செஞ்சு முடித்த நேரத்தில் எனக்கு அங்கங்கே நிறைய கதை ஆஃபர் வந்துக்கிட்டே இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்தில் உயிரும் அப்புறம் வாயாடி அப்புறம் தேவர் உலக அழைப்பு அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட அழைப்புகள் வந்து எல்லா இடத்துலையும் நான் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு ஏன்னா எல்லா இடத்துலையும் தொழில் வரும்போது போய்தான் நான் அதனால் எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வேலை இருக்கேன் ஆஃப் டே இப்படி ஒரு ஆஃப் டே அப்படி இப்படி வேலை செஞ்சுட்டு வரேன் இந்த நேரத்தில் எல்வி பிரசாத்துன்னு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு தெரியுறது ரொம்ப சிரமம் எல்வி பிரசாத்து யாருன்னா அவர் பேரால் தான் ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோன்னு இருக்குது எல்வி பிரசாத்லாம் மிகப்பெரிய டைரக்டர் ஆல் இண்டியா தேதியில் ஹிந்தி தெலுங்கு அது இதெல்லாம் சும்மா சூப்பர் கிட்டு ஒரு பிரசாத் டைரக்டர் அவருடைய மகன் வந்து மூத்த மகன் ஆனந்துன்னு எனக்கு ஃப்ரெண்டு அங்கங்கே ஸ்டுடியோவுக்கு அடிக்கடி போகிறேன்ல எங்கே பிரசாத் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படி ஒரு ரவுண்டு வரும்போது அவர் என் படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபேனே ஆகிட்டார் அந்த குரத்து மேன் பார்த்து சார் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அப்படின்னாரு சார் ஓகே ரொம்ப நன்றி சார்ண்ணே ஒன்று செய்யுங்களேன் சொல்லுங்க சார்ண்ணே எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியுமில்லை நல்லா தெரிஞ்ச உலகத்துக்கே தெரிஞ்சது வந்து எங்கிட்ட தெரியுமான்னு கேட்குறீங்க அவரை பற்றி தெரியாமல் இருக்க முடியுமா இல்லை அதுக்காக சொல்லலை நீ அவங்க அவர்கிட்ட ஒரு கதை சொன்னீங்கன்னா ஒரே கதையில் ஆல் இண்டியா ஃபேமஸ் ஆகிடுவீங்க ஏன்னா அப்பா வந்து ஹிந்திலேயும் இட்டு கொடுத்துருக்காரு தெலுங்குலேயும் இட்டு கொடுத்துருக்காரு தமிழ்லேயும் இருவர் உள்ள படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய இட்டு கொடுத்தவர் அவர்கிட்ட நீங்கள் ஒரு கதை சொல்லி ஓக்காயி படம் எடுத்துகிட்டால் எந்த லாங்குவேஜில் இந்தியாவில் எடுத்தாலும் சரி ஓ நீங்கள் பிரபலம் ஆகிடுவீங்க அப்படின்னா ஆமாம் சார் உண்மைதானே அப்பா எங்கள் அப்பா ஸ்டுடியோ அப்போ இது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து பிரசாத் ஸ்டுடியோக்குள்ள அப்போ அப்பா இங்கே இருக்கிற ரூமில் உங்களை அறிமுகப்படுத்திட்டானே ஐயோ என்ன சார் அறிமுகப்படுத்த தெய்வத்துக்கிட்ட போய் அறிமுகப்படுத்தணுமாங்கிறீங்க வாங்க சார் அப்படின்னு சிரிச்சுட்டார் ஆனந்துங்கிறவர் தான் அவருக்கு ரெண்டு மகளில் மூத்தவர் யாருக்கு எல்பி பிரசாத்துக்கு அருணாச்சலம் ரோட்டில் பாதி இடம் வந்து அவங்க தான் பிரசாத்த ஸ்டுடியோ பிரசாத்த லேப்பு இதெல்லாம் இருக்குது அங்கே ஒரு பக்கம் பூரா அவங்க சொத்து தான் மிகப்பெரிய ஸ்டுடியோ அது ஏவி மாதிரி வாகனி மாதிரி அவர்கிட்ட கூட்டு போகிறார் மேலே மாடியில் இருந்தார் கூப்பிட்டு போய் அதான் தெலுங்கில் பேசினார் இங்கிலீஷ்லேயும் பேசினார் இவர் வந்து இன்னும் படங்கள்லாம் எழுதினவர் இப்போ கே எஸ் கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு தேவர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காருப்பா ஏடி நீங்கள் வருட்ட கொஞ்சம் கதை கேட்டிங்கன்னா நல்ல கதைகள் கிடைக்கும் அப்படின்னாரு கேப்பமே அப்படின்னார் அப்பவுமே கொஞ்சம் வயசு ஆகிடுச்சவ ஜாடை காட்டிகிட்டு கதையை கொளுத்து வாங்கிங்க அப்படின்ட்டு போயிட்டார் யார் ஆனந்த் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனந்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் ரெண்டாவது மொனும் நல்ல ஒரு தான் அதுவே இருக்கா சொல்லலை மனிதர்களை பழகிறதுல நெருக்கமாக்கி கொள்றதுல நட்பை ரொம்ப நல்ல ஒரு அது சொன்னேன் இப்போ அவருடைய மயங்கதான் ஜெமினி லேபெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா அவர் கொண்டு போய் விட்டுட்டு ஜாடக அட்டிகிட்டு போயிட்டார் அடி தூள் பண்ணுங்க அப்பாட்ட ஒரு கதையை ஓகே பண்ணுங்கன்ட்டு போனதுக்கப்புறம் உட்காருங்கன்னாரு பரவாயில்லையே உட்காருங்க அப்படின்னா சும்மா சாஃப்டாக பேசுவார் பேசுகிறதே க அடுத்தவங்க கேட்காத அளவுக்கு பேசுகிறவங்க ரெண்டு பேர் யாராவது பீம்ஸுக்கு நம்ம எல்வி பிரசாத் ரெண்டு பேரும் நைஸாக பேசுவாங்க எனக்கிட்ட பேசினார் அப்படி உட்காந்து என்ன கதை வச்சுருக்கீங்க தம்பி சொன்னால அந்த படமெல்லாம் நீங்கள் இதே பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் என்ன கதைன்னு ஒரு நல்ல கதையாக சொல்லுங்களேன் அப்படின்னு என்கிட்ட இருக்கிறது எல்லா எல்லாமே நல்ல கதை தான் சார் என் பிள்ளைகள சொத்த பிள்ளையாக வச்சுருப்பேன் தான் இருக்கு மைல்டு அவ்வளோதான் சரி சொல்லுங்கள் அப்படி சொன்னேன் ஐயா மனைவி மில் முதலாளி கணவன் மில் தொழிலாளி இதாயா கதை என்ன மறுபடியும் சொல்கிறியா மனைவி மில் முதலாளி கணவன் அதே மில்லில் தொழிலாளி அண்டு யூனியன் லீடர் இவங்க ரெண்டு பேருக்கு வர்ற பிரச்சனை தான் ஐயா குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க ஃபேக்ட்ரிக்கு வந்தால் எதிரும் புதுரமாக இருப்பாங்க இதாக கதை நல்லா இருக்கே ஒரு புது விஷயத்தை சொல்கிறீங்களே அப்படின்னார் ஃபர்தராக சொல்லுங்கன்னார் ஃபர்தராக ஒரு பத்து சீன் மழை மழைன்னு சொன்னேன் சொல்ல 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 அப்படியே கேட்டுக்கிட்டே ஏதோ ஒரு கண்ணு அப்படியே கொஞ்சம் மயங்கிருச்சு அவருக்கு டேரெக்டர் பிரசாத்துக்கு நானும் கதையை நிறுத்திட்டேன் எனக்கு வந்து யார் கதை கேட்டாலும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க ரியாக்ஷன் பார்த்துட்டே நான் கதை சொல்லுவேன் ஒரு நடிகனுக்கு எப்படி மேடையில் கைதிட்டு வர வர உற்சாகமாக நடிப்பானோ அதே மாதிரி ஒரு கதை ஆசிரியர் இருக்குது கதை சொல்லும்போது எதிர இருக்கிறவங்க ரியாக்ஷன் நல்லா இல்லைன்னா கதை வராது ஏதோ ஒரு ரியாக்ஷன் இருக்கணும் சிணிக்கணும் இல்லை ஃபீல் பண்ணணும் எல்லாம் ரொமான்ஸு இல்லை ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கணும் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருந்தால் தான் கதை சொல்ல முடியும் இவள் லைட்டாக கொஞ்சம் தூங்க ஆரம்பித்தார் பத்தா வருஷம் நான் நிறுத்திட்டேன் என்ன நிறுத்திட்டீங்க அப்படின் இல்லைஜியா நீங்கள் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கீங்க அதுக்கு தான் அடைய அதுக்காக நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால மாத்திரை எடுத்துக்கிறேன் அந்த மாத்திரை சில மாத்திரைகள் வந்து எனக்கு கொஞ்சம் எப்போதும் ஒரு மயக்கத்தை கொடுக்குது கொஞ்ச நாள் எனக்கு உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் அப்போ அவர் காலை உணவே அருகம்புல்லை போட்டு நல்ல வேக வச்சு அது கூறு மாதிரி ஆக்கி அதுதான் சாப்பிடுவாருன்னு அவங்க மகன் சொன்னார் அது உண்மை தான் அருங்கப்புல்லை ஏற்கனவே சாப்பிட்டா ஆயில் விருத்தி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அருங்கம்புல் இதுதான் இப்போ கூட விற்கிறாங்கள ரோட்டு கிளஸ் அருகம்புல் சாருன்னு அது காலையில் ஒரு டம்ளர் சாப்பிட்டு அப்புறம் மாத்திரை மருந்துலாம் சார் அப்படியே ஒரு ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணவர் சின்ன வயசுலேயே நல்லா குனிங்க பாம்பேயில் இருந்து போய் துணை நடிகராக நடிச்சிருக்காரு நல்லா கவனிங்க யார் இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாகவும் பல படங்கள் வெற்றி படமும் கொடுத்த எல்வி பிரசாத்து ஆந்திராவிலேருந்து பாம்பே போய் துணை நடிகராக நடித்தாரான் இதெல்லாம் ஒரு மகன் சொன்னது ஆனந்த் அதுக்கப்புறம் கேமரான்னு ஒன்று இருக்குல்ல அதை ட்ராலி தள்ளி விடுறான் அது ஹஸ்டன்ட்டுக்கு ஹஸ்டண்ட்டான வேலை அப்படியெல்லாம் மும்பையில் போய் இருந்து தொழில் பண்ணி ஒருவேளை சாப்பிட்டோம் சாப்பிடாமலும் படிப்படியாக முன்னேறி ஆல் இண்டியா ரீதியில் எல்வி பிரசாத் டைரக்ஷன் அப்படின்னா எல்லோருக்கும் அவராக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் ஃபேமிலி கதை தான் பண்ணுவார் குடும்ப கதைகள் எல்லாதி பண்ணவர் அப்படிப்பட்டவர் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டார் நம்ம ரெடியாக இருக்கக்கூட முத முதல்ல ரெட்டியார் படத்தில் யார் ஏவிஎம் ரெட்டியார் சவுகார் படத்தில் கூட அவர் தான் டைரக்டர்னு நினைக்கிறேன் அப்படி நிறைய ஒப்புண்ணதுனால இப்போ பாடி உடம்பு டயர்டாகி அவருக்கு அதனால் அந்த சோர்வில் மாத்திரை ஏதோ சாப்பிட்றாரு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சோர்வு வந்துடும் அது எனக்கு தெரியாதுல்ல இதெல்லாம் அவர் சொல்கிறார் இப்படிலாம் நான் உழைச்சவேன் இப்போ உடம்பு கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்குது டயர்டாக இருக்குது அதில் தான் நான் கொஞ்சம் கண்ணு அசிரமே தவிர இப்போ உங்கள் சீனல்லாம் நான் சொல்லட்டுமா அப்படின்னாரு ஒன்றும் புரியலை எனக்கு முத முதல் சந்திப்பில் இப்படி ஒரு டெஸ்ட் இல்லாமல் வச்சிக்கிட்டு இருப்பீங்க பெருசாக வந்தேன் பத்து சினி கடை கடவுள்னு சொல்லிட்டாருயா செவியே இருக்குல்ல அது மாத்திர சாப்பிட்டது மயக்கத்தில் அப்படியே மயங்கியிருக்காரு நான் தப்பாக நினச்சிட்டு தூங்கிட்டாருன்னு நான் நிறுத்திட்டேன் படப்படம்னு பத்தின்னு சொல்லிட்டாரு அப்படியே கரெக்டாக அப்படின்னார் கரெக்டான அடுத்து நீங்கள் கதை எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த கதையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும் யார் எல்வே பெருசாக சொல்கிறாரியா எங்கிட்ட அருமையான சப்ஜெக்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் இந்த மாத்திரை மருந்துங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சோர்வு விருந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன் வாங்க இது எந்த லாங்குவேஜில் எடுக்கிறதுங்கிறத ஒரு முடிவு பண்ணணும் இப்போ இந்த கல்ச்சரு ஹிந்திக்கா இல்லை வேறு தெலுங்குக்கா இல்லை தமிழுக்கா எதுக்கு ஒத்து போகும் நீங்கள் சொல்கிற தாட்டு ஏன்னா வீட்டில் பூரா கணவன் மனைவியாக இருப்பாங்க ஃபேக்ட்ரி போனால் தொழிலாளி முதலாளி மாற்றே இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அது எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை போடணும் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அதுக்குள்ளே நான் அந்த ட்ரீட்மெண்ட் நிறுத்திக்கிறவேன் நான் அழைப்பு ஊரே வாங்கிட்டேன் அப்பா எனக்கு அழைப்பு விடுறாரா என் கதையை எடுக்க போகிறாரா இல்லை எடுக்காமல் இருக்காரா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் எங்களுக்கு சேர்த்து போய் ஒரு கதை சொல்லி பிரமாதமாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாருவானுங்க அதுவே எனக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு போகுது இன்னும் அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் அவள் காலத்தில் ஆள் இல்லை நான் மகிழ்ச்சியோடு தொல்லி குச்சி சரிங்கான கும்பிடு போட்டு அவரை தொட்டு வணங்கிட்டு வந்துட்டேன் வந்தால் இந்த நேரத்தில் சொல்கிறேன் இல்லை இந்த இந்த சூழ்நிலையில் கோபாலக்டையும் வேலை செய்கிறேன் குறைச்ச மகனா ஆதி அப்புறம் அடுத்து ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னார் சொல்ல செய்யலாம்னேன்னு அவர்கிட்ட வந்தேன் ஏன்ப்பா எங்கே போனேன் அப்படின்னாரு ஆனே நம்ம எல்பி பிரசாத்துடைய சன் ஆனந்தம் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு நல்லா தெரியுமே தலங்கமாக தங்கமான பிள்ளையாக சொன்னார் அவரு அப்பாட்ட ஒரு கதை சொல்லுங்கள்னேன்னு கூப்பிட்டு போய் விட்டுட்டாருனே கதை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு என்ன கதை சொன்னேன் அப்படின்னாரு மனைவி வந்து மில் முதலாளி கணவன் வந்து மில் தொழிலாளிங்கிற கதை உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் அரசு பரிசலாக சொல்லியிருப்பேன் அதைத்தான் நான் டீட்டெயிலாக சொன்னேனே அடே அது நல்ல கதையாச்சு அப்படின்னு அப்படின்னு அங்கே சொன்னேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் நான் உங்களை இன்ஃபார்ம் பண்ணேன் நீங்கள் வாங்க இப்போ கொஞ்சம் ட டைட்டில் இருக்கேன்னு சொன்னார் இது அவசரப்படாது இப்போ காலையில்தான் என்கிட்ட ரெட்டியார் வாகனி ரெட்டியார் நாகரெட்டியார் ஃபோன் பண்ணார் எங்கள் ஸ்டுடியோவுக்கு ஒரு கதை பண்ணி கொடுங்கன்னார் கதைன்னா கதை வசனம் டைரெக்ஷன் பண்ணுவார்ல யார் கேஎஸ் கோபாலரசன் இப்போ அப்போல்லாம் உச்சத்தில் இருக்கார் கோபாலரசி பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் இப்போ எந்த கதையை பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபைனல் இல்லாமல் இருக்குது என்னென்ன செய்யலாம் இந்த இப்போ நீ சொன்ன இந்த கதை நல்லா இருக்குது அவருக்கு சொன்னால் உடனடியே நானும் டைரக்ட் பண்ண வேண்டியிருக்கு நீ என்னை கதை கொடுத்துட்டேன்னா நான் கதை வச்சேன்னா டேரெக்ஷன் போட்டுக்கிருவேன் இடம் வந்த இடத்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இப்போ நீ சொன்னே அவருக்கு சொல்ல எல்வி பிரசாத் சொன்னேன் இதே கதை அங்கே சொல்லலாம்டானார் சரிண்ணே நான் சொல்லினேன் அது என்ன இது சந்தோஷம் எல் வி சொல்லி கு வெரி குட் நல்லா இருக்குனது ரெட்டி போய் வாகனி ரெட்டி போய் கதை சொல்ல போகிறேன்னா அது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் வேணும் ஏன் அப்படிங்கிறத இப்போயும் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல சவுக்காருங்கிற படம் ஆரம்பம் நான் எடுத்துக்கிட்டு எங்கள் ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு எங்கள் வாகனி ஸ்டூடியோவில் அப்போ தான் நான் மொதல் மொதல் மெட்ராஸ்க்கு வந்து வாகனி ஸ்டுடியோவில் தொண்ணூறு நடிகர்களுக்காக கியூவில் நின்றுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எந்த ஸ்டுடியோவில் வாகனி ஸ்டுடியோவில் கவுண்டரில் ஒரு ஒரு ஆள் அனுப்புகிறான் எனக்கு மட்டும் வரும்போது சரியாக போச்சு நான் கதை முடிவிட்டான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி ஆஃபர் கிடைக்காமே சோர்ந்து போனமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் தொண்ணூறு நடிகர்களுக்கு அங்கே எனக்கு இஷ்டம் இல்லாமல் போச்சு அதே ரெட்டி போய் இப்போ நம்ம கதை சொல்ல போகிறோம் மிகப்பெரிய இயக்குநர் தலைவன் டைரக்டர் எஸ் கோபாலஷன் கூட போய் கதை சொல்ல போகிறோம் எப்படி இருக்கும் மகிழ்ச்சி நீங்களாம் யோதனை பண்ணி பாருங்க மனுஷனுக்கு இப்போ இதுதான் யோகமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இப்போ காலையில் அங்கே மறுநாள் அங்கே கதை சொல்லுக்கு ரெடியாப்போ நான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அங்கே போய் சொல்ல முடியாதுன்னா சரின்ட்டேன் இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருந்தது கோபாலகிருஷ்ணன் அதையும் சொல்லணும் இல்லை மந்தாள மகராசி படலில் நேர்களை நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா டியூஎல் ரோல் அதை குறைத்தமா முடிஞ்ச உடனே என்கிட்ட கோபாலிருஷ்ணன் கேட்டார் அடுத்தது ஒரு படம் பண்ணணும்ப்பா நீ இங்கேயும் இங்கேயும் போயிடாதுன்னார் நல்லா கவனிக்க ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம தொழிலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த கன்சன்ல ஒரு ஆளாக மாறிக்கிடுவேன் எல்லா விஷயத்துலையும் எப்படி எப்படி நல்லா நடந்துக்கணும் மற்றவங்களே நடத்தி கொண்டு போகணும் ப்ரொடக்ஷனில் எப்படி எப்படி கோஆப்ரேஷன் இருக்குது இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை கதை சொட்டு வரலாமில் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்குவேன் இப்படி ஒரு கேரக்டர் இன்னைக்கு வரல அதாவது தான் என்னை நம்பி யாராவது வந்தாங்கன்னா போனோமா கதையை சொன்னோமா வந்தோம்மா நான் இருக்க மாட்டேன் அப்புறம் ஆர்டிஸ்ட் அதாரு இதாரு என்னைக்கு ஷூட்டிங் எப்போ வச்சுருக்கீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு நல்ல ஆளாக போடுங்க இப்படி ஆரம்பிச்சிடுவேன் நான் அப்புறம் அவங்க வீட்டில் போய் அவங்களெல்லாம் விசாரிப்பேன் குழந்தைகிட்டோடு நான் பழக ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால கேஎஸ் கோபால் என்னை அங்கேருந்து விடுறதுக்கு இஷ்டம் இல்லை அதையும் மீறி போய் தான் தேவர்கிட்ட நான் சேர்ந்துக்கிட்டே ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தார் டிஸ்கசலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் தான் இது நடக்குது இது அங்கே போய் உக்காந்துக்கிட்டால் நமக்கு ஆள் ஆள் இல்லை எப்போவுமே கதைக்கு ரைட்டர்கள் பஞ்சம் நாவலாசிரியர் இருக்கா நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் சினிமான்னு ஒன்று இருக்குவார் அந்த பாணியில் கதை சொல்கிறதுக்கு ஆள் பஞ்சம் எப்போதும் பஞ்சம் அதனால தான் ஆரம்ப காலத்தில் படங்கள்லாம் பாருங்கள் இங்கிலீஷ் படத்தை கிடைச்சவங்க உள்டா பண்ணி உல்ட்டா பண்ணி எடுப்பாங்க இல்லை புராணங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு கேட்க கேட்கடாமல் ஒன்று ரெண்டு பேர் தப்பிச்சு கதைகள் சொல்லுவாங்க நாவல் ஆசையில் நிறையா வந்து ரெண்டு மூணு நாவல் வந்து ஃபெயிலியர் வேறு ஆகிப்போச்சு அதனால் அது நாவலை தொடர்ந்து போய் ஏன்னா நாவல் ஸ்டைல் வேறு சினிமாங்கிற ஸ்டைல் வேறு நாவலு வர்ணனைகள்லேயே ரெண்டாயிரம் அடி போயிடும் இங்கே அப்படிலாம் பண்ணக்கூடாது எடுத்த அடுப்பில் கதையை சொல்லணும் ரெண்டு மூணு இடத்துல எங்கே தேவையோ அங்கே தான் வரணும்னா சொல்லணும் இல்லைனா அது பதிமூணாயிரி பதினாயிரம் அடிக்குள்ளே படம் முடியணும் மிஞ்சி போனால் அடி ஒரு நாவலை நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா போகும் மூணு படத்துக்கு வேண்டிய க இது நாவலில் இருக்கும் நல்ல விஷயங்களாக இருக்கும் அது எதை விட்டாலும் நாவல் அதனால தான் நாவலில் படம் எடுத்தது பெரும்பாலும் மிஸ் ஆயிருக்கு ஒன்று ரெண்டுதே பாஸ் ஆகிருக்கு ஆக கதை சொல்கிற ரைட்டரு அன்னைக்கும் பஞ்சம் இன்னைக்கும் பஞ்சம் இதுதான் உண்மை அதை உங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை கோபாலகிருஷ்ணனுக்கு வந்த உடனே என்ன பண்ணார் நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் இதை டெவலப் பண்ணி கூடன்னார் என்னான்னு இப்போ நாளைக்கு தான் காலையில் போக போகிறோம் இதுக்கடையில் அவருடைய கதையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சார் எங்கள் வீட்டு பிள்ளை படம் பார்த்தேயில அவனு பார்த்தேன் எங்கள் வீட்டு பிள்ளையில ஒரு அப்பாவி எம்ஜிஆர் ஒரு துணிசரான எம்ஜிஆர் வர்றாருல அந்த அப்பாவும் எம்ஜிஆரை போட்டு எல்லோரும் அடிக்க செய்ய இந்த மாதிரிலாம் பண்ணிக்கின்னு ஒரு குடும்ப பார்த்து பார்த்தாலும் எம்ஜிஆர் வந்து அத்தனை அடைக்க அடைக்காலார் நான் ஆணை இட்டாள் அப்படின்னு அதே கதையை லேடிஸாக மாற்றிட்டேன்டான யார் கோபாலஸ்டர் எப்படின்னு ஒரு அப்பாவி ஜெயலலிதா ஒரு துணிச்சலான ஜெயலலிதா அப்போவே அந்த காலத்திலேயே ஒரு துணிச்சலான ஜெயலலிதாங்கிறத எஸ் கோபால ஒரு கேரக்டர் பிடிச்சிட்டாரு அப்பாவியாகவும் ஒரு கேரக்டர் பிடிச்சார் எம்ஜிஆர் எப்படி அப்பாவியாக இருப்பார் எங்கள் வீட்டு பிள்ளையில துணிச்சனான எம்ஜிஆர் சவுக்கு எடுத்துகிட்டு வருவார்ல இது அந்த கேரக்டர் அப்படியே லேடிஸாக மாற்றி கதை பண்ணி என்கிட்ட சொன்னார் அந்த கேப்பில் போட்டார் என்னென்னா ஜெய்சங்கரு சோ எம்என் ராஜம் அப்புறம் சுந்தரி பாயின்னு அந்த காலத்தில் இருந்தாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் கூட அந்த அம்மா நடிச்சிருக்கோம் லட்சுமிக்கு தாயா சுந்தரி பாய் இவங்களாம் நடிச்சிருக்க வந்து அந்த கதையில் போட போறான்னார் யார் கேஎஸ் குமார் இந்த கேரக்டருக்கு சோ போட்டுக்கலாம் அப்பாவி புருஷே சொன்னதை கேட்குறவே அம்மா அம்மா வச்சு கேட்குறவே சோ நல்லாயிருக்கும் சரி நேற்று ஜெய்சங்கர் லவராக வச்சுக்கிறோம் அந்த தொழிற்சலான பொண்ணுக்கு நல்லாயிருக்கும்னு இப்படி காக்காத அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு காட்டினார் ஏன் என்னை இப்படி லிஸ்ட்டு காட்டுறாரு அவர் டைரக்டர் அவர் படம் எடுக்க போகிறேன்னா இப்படியெல்லாம் வச்சுருக்கேன்டா இந்த நேரத்தில் நீ கூட வந்தால் ஹெல்ப்பாக இருக்கலாம் அதுதான் விஷயம் எவ்வளோ அவரும் பெரிய டைரக்டர் இல்லை சாதாரண ஆனால் கே எஸ் கோபாலிருஷ்ணன் இன்னைக்கு தெரியாமல் உங்களுக்கெல்லாம் இருக்கலாம் அன்னைக்கு தொடர்ந்து பீம்சிங் மாதிரி பத்து படம் தொடர்ந்து விட்டு கொடுத்தவர் கோபாலஸ் பீம்சிங் தான் நாலு அஞ்சு படத்துக்கு மேலே எந்த டேரக்டரும் எந்த ஜாம்பானுங்களும் சினிமாவில் தொடர்ந்து இட்டு கொடுக்க முடியாது ஆனால் தொடர்ந்து இட்டு கொடுத்தவங்க பீம்சிங்கே தொடர்ந்து டக்கு 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 டக்குடே போய்ட்டு எங்கேயோ போயிட்டார் யார் பீம்சிங் அப்போ இவரும் நடப்பட்டு வர்றாரு கேஸ்வாரு இவரும் தொடர்ந்து வெற்றிப்படமாக கொடுக்குறாரு அப்படிப்பட்டவரும் ஒரு ப ஒரு பிரேக் ஆகி இந்த கதையை பண்ண போகிறப்பா அப்படி எப்படி எப்படினார் அருமையாக இருக்கும் சரி ஓகே இதை பூஜை போட்டுருவோம் நாளைக்கு ரெடியாகிட்டேன் காலையில் ரெடியாக இருந்தார் ஓகே நைட்டெல்லாம் கனவு கண்டேன் ரெட்டி அன்னைக்கு கேட்டில் நின்று நம்ம உள்ளே விட மாட்டேன்ட்டானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இறைவா இப்போ நான் அவர்கிட்ட கதை சொல்ல போகிறேன் எப்படியாவது நான் சொல்கிற கதை பாஸ் ஆகிடுச்சின்னா எனக்கு அதை விட என்ன அதிர்ஷ்டம் வாகனி ரெட்டி ஆர்ட்ட விஜய் வாகனியில் நான் கதை எழுதினேன்னா அது பெரிய பிறப்பகாண்டாகும் ஓ அங்கேயே ஒரு எழுதிட்டார் ஏன்னா எங்கேயும் எழுதலாம் படித்தவங்க நான் படிக்காதவனாச்சே வேணாச்சே அதுதான பம்பு அங்கே போய் படிச்சு கதை சொல்ல திடீர்னு ஒரு அசிஸ்டண்டோ டைரக்டோ ஆங்கிலத்தில் சரமாக ஒரு பத்து வரி பேசிட்டு உங்கள் அபிப்பிரம் என்ன பாரு எனக்கு ஒன்றுமே புரியாது அப்புறம் ஓ சாரி உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுங்க அப்புறம் அப்புறம் தமிழில் பேசுகிறேன் இப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கையா இப்படிப்பட்ட நிலையில் தமிழில் தான் கதை சொல்லுவேன் இங்கிலீஷில் எனக்கு வராது ஹிந்தி வராது நான் என்ன பண்ணுறது ஆனால் கதை கட்ட அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன் அதெலாம் பின்னாடிதேன் தெரியும் சரளமாக கதை சொல்லணும்னு எல்லோரும் பின்னாடி தான் தெரியும் இப்போ நான் படிக்காதவனுக்கு மேலே டிமாண்ட் வருதுங்கிற ஒரு ஹாப்பியிலே நான் இருக்கேன் எல்லாம் இறைவன் செயல் முருகன் செயல் தான் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ விடிஞ்சது நல்ல ஜம்மீன் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கருப்பன் ஸ்டுடியோ போனேன் கற்பன் ஸ்டூடியோ யார் கே எஸ் குமார் சொந்த ஸ்டுடியோ அது கமலாசன்லாம் அங்கே கூப்பிட்டு போனேன்ல குறைச்சி மனுக்கு அந்த ஸ்டுடியோவை சொல்லுவேன் போனோன்னே அவர் காரில் நேராக வாடி ரெட்டியாட்ட நாங்கள் போவேன் போனோன்னு அவர் வெயிட்டிங்கில் இருந்தார் ஏன்னா ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த நேரத்தில் சந்திக்கிறது நாங்கள் என்ன வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கோபாலஷன் அவர் அவர்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நான் அவர் கூடவே போனேன் போனோடனே ரூமில் உட்காந்துருந்தார் அவர் ஆஜானு ஜான்பாவானா உட்காந்துருக்காரு ஜம்முன்னு ஹீரோ மாதிரி அவரே பல படங்களில் ஹீரோ நடிச்சிருக்கலாம் யார் நாகர் ரெட்டியார் வாகனி ரெட்டியார் பிரமாதமாக இருப்பார் அழகாக இருப்பார் நல்லா ஹைட்டு மூக்கு மூலிமா ஜம்முன்னு இருப்பார் அவரை பார்த்த உடனே இவர் வந்து சுடியோ அதிபருக்கு ரொம்ப பொருத்தமானவர்களும் எனக்கே ஒரு உள்ளூர ஒரு நடுக்கம் ஏற்பட்டு கும்பிட்டேன் உட்காருங்க அப்படின்னாரு அது இப்போ கோபாலரசர் உட்காந்து நான் உட்காந்தேன் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னார் ஏற்ற கேஎஸ் கோபாலரசிஜா அதான் ஏன் அந்த இவர் ஆரம்பிச்சிருந்திருக்கேன் இவர் என் கூட வந்து பண்ணுறாரு படங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கார் வெளிலேயே எனக்கு ரெண்டு படம் பண்ணிட்டார் இவருக்கிட்ட ஒரு கதை இருக்குயா இதை கேளுங்க நல்லா இருந்தால் அதை பண்ணும் அப்படின்னாரு சொல்லுங்களேன் இவர் என்னென்ன படம்னார் ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன் இந்த குரத்து மண் இவர் தான் எங்கள் கதை ரைட்டரா ஓ ஓ சரி சரி ஆ சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் எல் எல்வி பிரச்சனை என்ன சொன்னேன் மனைவி மில் முதலாளி கணவன் மில் தொழிலாளி யூனியன் லீடர் வேறு இவர் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வீட்டுக்குள்ளே இல்லை மில்லுக்கு போனால் ரெண்டு எதிர் புதிரமாக இருக்கும் பாம்பு கீரியமாக மாதிரி இருப்பா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தால் ரெண்டு பேரும் அன்பின் அடையாளமாக இணைஞ்சி வாழ்க்கை நடத்துவாங்க இங்கே வந்து எந்த காரணத்தை கொண்டும் மில்லியில் நடந்த சம்பவத்தை இங்கே பேச மாட்டாள் வீட்டில் வீட்டில் பேசுகிறத மில்லியில் வச்சுக்கிற மாட்டாள் அங்கே அவங்க முதலாளி தான் இவர் தொழிலாளி தான் வீட்டில் அந்த அம்மா மனைவி தான் இவர் கணவன் தான் ஆனால் போராட்டம் முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொன்னேன் ஏன்னால் அதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னேன் நீங்கள் யூடியூப்பில் போட்டு படமே பார்க்கலாம் அந்த படம் என்ன போய் சொல்கிறேன் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் கதையை கட்டு ஓகேட்டார் இப்படி முழிச்சு பார்த்தவர் என்ன அப்படியே வியப்பிலே இருந்தார் நல்லா இருக்குது புது தாட்டாக இருக்கே அப்படின்னு அப்போ ஏன் ஐதம் சும்மா இருக்காது நேற்று தாயா எல்பி பிரசாத் கிட்ட சொன்னேன் அவரும் நீங்கள் சொன்னதே சொன்னார் அப்படியா அப்படியா அப்படி ஆமாம் அப்படின்னேன் என்ன சொன்னாருங்க உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது ஒரு டயர்டாக இருக்குது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நானே கூப்பிடுறேன் வாங்கன்னு வெரி குட் போட்டு ஆசீர்வாதம் பண்ண அனுப்பிச்சாரு கரெக்டான ஆளுக்கு முத முதல்ல போய் சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு ஏன் ஸ்டுடியோவில் முத முதல்ல டைரக்ட் சான்ஸ் கொடுத்தேன் நான் அப்படின்னா அவருக்குள்ளே அவருடைய பெருமைகள்லாம் வாங்கி ரெட்டியாக சொன்னார் ஓகே ஒன்று இப்போ அப்போ இதுவே கோபாலகிருஷ்ணன் இந்த கதையை எடுங்க எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டார் நான் சொன்னதை சரி உங்கள் விஷயம் அப்படின்னா உடனே மேனேஜரை கூப்பிட்டாரு ஒரு செக்கு ஆயிரத்தூறு ரூபாய்க்கு போட்டு வரணாரு போட்டு வந்தாச்சு எனக்கு முதல் செக்கே எனக்கு தே எப்படி இருந்தும் பாருங்கள் நல்லா எண்ணி பாருங்கள் நேர்களே துணை நடிகர்களுக்கே ஆஃபர் என்னென்னு கதவை பூட்டி நாற்பத்தி ஒம்பது வெளியே தள்ளிட்டாங்க அந்த காலத்தில் நான் முத முதல் நாற்பத்தொம்பது நான் வந்து சென்னைக்கு அப்போ வாகன ஸ்டூடியோவில் க்யூ நின்று துணை நடிகர் சான்ஸ் கட்டு இல்லையா சரியா போச்சாளுன்னு தள்ளிட்டாங்க அந்த ஸ்டுடியோவில் கதை விக்கணும் என்ன ஏன் சாதாரண விஷயமா பித்து ரூபா செக் எங்கள் வருது அவர் சிறுசமும் அப்படி கொடுக்குறாரு நான் அவருக்கு காலை தொட்டு கும்பிட்டு வாங்கிக்கிட்டு அட்ட ரெட்டியாருட்ட அப்போ நாளையிலேருந்து இங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இப்போ இம்மிடியேட்டாக இன்றைக்கி ஈவினிங்கே மும்பை போயிட்டு நாளைக்கு மார்னிங் ரிட்டர்ன் ஆயிடுவேன் அப்படின்னாரு ஒரு முக்கியமான விஷயமா போறேனார் சரி ஆட்ரு அப்போ நாளைக்கு எப்படி காலையில் வச்சுக்கலாமாடு காலையிலே மாலையிலே வச்சுக்கலாம்யா அப்படின்னு அவர் சொன்னார் அது சரி இப்போ நீங்கள் என்ன படம் இப்போ கரண்டில் இருக்கீங்க எனக்கு உடனடியாக முடிக்கணுமே நீங்கள் எதாவது திடீர்னு வேறு உங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எனது லேட்டாக கூடாது எனக்கு இப்போ இம்மிடியேட்டாக ஒரு படம் கொடுத்தாகணும் தமிழ் தெலுங்கு ரெண்டுக்கும் வேறு எதுவும் இங்கே கன்ஃபார்மாக இருக்குதா நீங்கள் எதாவது வேறு பக்கம் என்ன ஏன்னா ஒரு கதை ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ப படம் வந்து டைரக்ட் பண்ணுறது எழுதுறது ரொம்ப சிரமம் அதுக்காக அதையும் நான் தெளிவு பண்ணிக்கிறேன் எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் என் படத்தை முடித்து கொடுக்கணும் எப்படி கேஹஜின்னார் உங்களுக்கு தான் ஏன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ தற்சமே எங்கள் வீட்டு பிள்ளையை உள்ட்டாக பண்ணி ஒரு கதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னது அவர் படம் எங்கள் வீட்டு பிள்ளைங்கிறது அவர் படம் தான் யாரு வாகட்டியார் படம் பண்ணுது அதை உள்ட்டாக பண்ணி ஒரு கதை பண்ணிக்கிட்டுருக்கேன் ஐயா அப்படின்னேன் அப்படியா அது விஷயம் நான் ஹிந்திக்கு போகிறேன் போயிட்டு வந்து நான் சொல்கிறேன் அதே கதையில் ஹிந்தியில் ராணி வாணின்னு எடுத்துக்கிட்டுங்க சலிம் ஜவித்து பண்ணி ஜாவிட் பண்ணி எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அதே எங்கள் வீட்டு பிள்ளை எடுத்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு எங்கிட்ட அவன் தான் வாங்கிறேன் இதுங்க நான் போயிட்டு போய் நீங்கள் ஈவினிங் போயிட்டு நாளைக்கு மத்தியானம் வந்துடு வந்த பிறகு உங்கள் சமாச்சாரத்தை நான் ஓகே பண்ணுறேன்ட்டு போயிட்டார் ஒரே நிமிஷத்தில் ஒரு நல்ல செய்தி கிடச்சி எங்கள் கதையிட்டே அவங்க எடுக்கிறேன்னா அந்த கதையை தானே கோபாலர்ஸ்டர் எடுக்கிறார் அதை தாங்க எடுக்கிறேன்னு வேற சொல்லிவிட்டார் அதைத்தாங்க கொஞ்சம் உல்ட்டா பண்ணி எடுக்கிறேன்ட்டார் அவருக்கு ஷாக்கு யாருக்கு ரெடியாக இருக்கு அப்படியா அவர் நிறைய கூட அவர் ஐயா அது எங்கடையே எப்படி அடுக்கலாம்னு எல்லாம் கேட்கல அவர் அதே கதையில் ஹிந்தியிலே எடுத்துட்டாங்க ஏமாமல்லி நடித்து நான் அது தான் போகிறேன் நாளைக்கு பேசிக்கலான்ட்டு சொல்லிட்டாரு நாங்கள் எனக்கு சோறு வந்துச்சு சரி மறுநாள் ஒரு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்போ கோபாலகிருஷ்ணனுக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னு கேட்டால் எங்கதே ஹிந்தியில் சலீம் ஜாவிட்டு கதவசிரமே எழுதி அவங்கதான் நினைக்கிறேன் ஏமாமாலி நடிச்சு படம் சூப்பர் ஹிட்டாக போயிருக்கு எதோ எங்கே விட்டு பிள்ளையை ஏமாமாலினி டுயல் ரோலு அந்த விஷயமாக தான் நான் அங்கே போகிறேன் நாளைக்கு பதினாண்டு போகிறாரு இவருக்கு டவுட் வந்துச்சு அதே கதை இருக்குதுனால கலைஞானா அந்த செக்கை பேங்கில் போட்டார்ன்னார் அதுக்கு நான் சொல்கிறேன் எந்த செக்கை ஆயிரத்தி ரூபாய் ஏன் ஏன்னேன்னு கேட்கல இப்படி மூஞ்சியை பார்த்தேன் இது பொறுமையாக அப்படின்றார் ஓகே செக்கை செக்கப் மறுநாள் காலையில் போய் போட்டால் அப்புறம் திரும்பி என்ன ஆகுமோ ஏதோ ஒன்றும் புரியலையே போய்ட்டு வந்துட்டார் போயிட்டு வந்து மறுநாள் ஃபோன் வந்துடுச்சு கோபாலஷ்ணனுக்கு நானும் கோபாலகன் அங்கே போனோம் மாமையை போயிட்டு வந்த மறுநாள் சாயந்தரம் அவர் ஹாப்பியாக இருந்தார் யாரு ரெடியாக இருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு என்னென்ன எங்கேதே எடுத்தவங்க ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம்மா அது மட்டும் கெடுத்துட்டேங்க கேட்கலை உதாரணத்துக்கு எங்கதே எடுத்தார்ல ஒருத்தர் அது தேவரமானேன் இப்போ நினைக்கிறேன் அந்த காலத்துலேயும் இந்த தப்பு நடந்திருக்கு அந்த காலத்துலேயும் இந்த தப்பு நடந்திருக்கு ஒரு வார்த்தை தான் ரெட்டியாருடைய கவலை கேட்டிருந்தா அவர் ஃப்ரீயாக கூட எடுத்துக்கணும்பார் சலிமன் ஜாவட்டிங்கிறது அன்றைக்கி பிரபலமானவங்க இந்த இதுக்கு அதிமுகத்துக்கு கூட அவர் வசனம் எழுந்தாங்க அன்றைக்கி அப் கம்மிங்கில் வந்துகிட்டு இருக்கா யார் சலிம ஜட்டி ரெண்டு பேரும் கேட்காமல் எடுத்துட்டாங்க இப்போ போய் பயங்கரமாக லெஃப்ட் ரேட்டு விட்டு நாங்கள் போய் என்னப்பா யாருடைய சொத்தாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும் இது இன்னாருக்கு உரிமையா சேர்ந்த இது ஒரு வார்த்தை கேட்டா பணம் நீ என்னை கொடுக்கணுங்கிறது நான் உங்ககிட்ட உங்கள்கிட்ட நான் வாழணுங்கிறதுலாம் இல்லை இப்படி கேட்காமல் எடுத்து தப்பு ரெண்டு பேரும் காலைல உழுதுட்டாளாம் யார் நாகரிகிட்டா இருக்காங்க இது அடிக்கடி நடக்குது நாகரிகளே கேட்காமல் கதை ஒருத்தன் கதையை எடுத்துக்கிறதும் அப்புறம் மண்ணை பொடி பிடிச்ச உடனே காலைல விழுந்து மன்னிச்சுக்கங்கிறதும் இன்றைக்கி வரையில நடக்குது அப்படி எழுத்தாளர்களும் இருக்காங்க அவர் இருக்குப்பா அவ்வளோ என்னமோ தெரியல சரி அது போட்டோம் அப்போ இவர் என்ன செஞ்சுருக்காரு யார் ஞாயிற்று யார் அந்த ரைட்டருகிட்ட இதோட நீங்கள் வச்சுக்கோங்க ஹிந்தியில் தெலுங்குலேயோ தமிழ்லையோ விற்கக்கூடாது நான் ஆக்ஷன் எடுப்பேன் ஐயா நான் அப்படி பண்ண மாட்டேன் அக்ரிமெண்ட் அடிச்சு அனு அனுப்பு உன் கையெழுத்து போட்டு மெட்ராஸுக்கு என் ஸ்டுடியோக்குண்டு வந்துட்டாரு உடனே கூப்பிட்டு அக்ரிமெண்ட் இப்போயே அடிக்கிற மாதிரி அடித்து கொடுத்து அவர் ஃப்ளைட்டில் ஏற்ற வரும்போது அக்ரிமெண்ட்டை கையில் கொடுத்துட்டால இனிமேல் நாங்கள் இந்த ஹிந்தியில் எடுத்த மாதிரி எந்த லாங்குவேஜிலையும் நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அந்த கதையை சாரின்னு போட்டு ஏதோ பண்ணி கொடுத்துட்டாங்க திருப்தியாக இங்கே வந்துட்டேன் இப்போ நான் எல்லாம் மின்னல் வேதத்தில் நடந்து முடிஞ்சு போச்சு ஃபர்தராக அவங்க வந்து யாருக்கும் அந்த கதையை வைக்க மாட்டேன் எங்கேதை எங்கேதையோ ஃபர்தராக விற்கக்கூடாதுன்னு நானே எழுதி வாங்கிட்டு வந்தேன் கேச்சு இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா யார ரெட்டியாக சொல்றேன் நீங்களும் அதே எங்கள் வீட்டு பிள்ளையத்தை மந்தாளம்பராஜின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க நேற்று அது எப்படி சரியாக வருமா நீங்களே என்கிட்ட கேட்கல என்னாரு அங்கே டோஸ் கொடுத்துட்டு வந்தேன்னாரு எது வாணி ராணிக்கு சலீம் ஜாவிட்ட கேட்காமல் ஏன்னா அடுத்தீங்கன்னு இப்போ இவருக்கு உதரவு வந்துச்சு இவர் ரைட்டர் தானே என்ன நினச்சிட்டாங்க இந்த டூயல் ரோனுன்னா இது இங்கிலீஷ் படத்தில் ஆரம்பித்தது அவங்களுக்கெல்லாம் தெரியாது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே ஒரு தாவி ஒருத்தரப்படுத்தவங்க ஆங்கில படத்தில் ஆரம்பித்து ஏதோ ஒரு சின்ன ப ஒரு கொஞ்ச நாள் ஒன்று இது நிஜமாகவும் என்னமோ ஒரு படத்தில் கூட அது மாதிரி வரும் அதெல்லாம் போக நடித்து உத்தம உத்தமபுத்திரைன்னு வந்தது ஒருத்தர் வீரமானமே ஒருத்தர் அயோக்கியம் நடத்த உத்தம புத்திரையில் ராஜா வந்து அயோக்கியம் அதை தட்டி கேட்குற அண்ணன் இதுதான் பீசுனப்பான் நடித்த புத்திரன் நீங்கள் படம் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் ஒரு சிவாஜி அண்ணன்னு ஒரு எம்ஜிஆர் சேர்ந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பீசுனப்பா நடிப்பார் அந்த காலத்தில் அண்ணன் சிவாஜியோ எம்ஜிஆரோ ஃபீல்டுக்கு சைன் பண்ணாத நேரம் எல்லோரும் நடிகனும் அவரை பார்த்து க கற்றுக்கிற இருக்கும் அப்படி நடிப்பார் பி சொன்னப்பா நீங்கள் தான் தெரியும் அப்படி வந்துருச்சு அந்த அதுலேயே அதுலேருந்து தானே இவரும் எடுத்துருப்பார் அப்படிங்கிற எதுக்கு சொல்கிறேன்னா அந்த உத்தமத்திரம் பி இதே ரோல் தான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியை கான்ட்ராஸ்ட்டு அதை வச்சு தான் எங்கள் வீட்டு பிள்ளையும் கான்ட்ராஸ்ட்டு அப்படி ஐயாவே அப்படி தானே பாருங்கிற ஒரு மெத்தனத்தில் கோபால எங்கள் வீட்டு மந்தாளமாரியாச்சு கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இதுதான் உண்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது ஃபார்முலா கதை தானேங்கிற மாதிரி எடுத்துட்டாரு இருந்தாலும் எங்கள் வீட்டு பிள்ளையில் உள்ள சீன்கள்லாம் இவர் அப்படியே வச்சு வச்சுக்கிறார் ஸ்க்ரீன் பிளே வேற கதை வேறு எப்போ ஒன்று வச்சுக்கோங்க கதை என்பது ஒன்றாக இருக்கும் ஹீரோவுக்கு குத்தகுந்தபடி கதை என்னுடைய ஸ்க்ரீன் பிளே கதை மாறும் அதான் உண்மை அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு இவர் எடுத்துட்டார் யார் நம்ம டேரக்டரு கேஎஸ் கோபால்தான் வேலையை இறங்கிட்டார் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து தமிழோடு நிறுத்திங்க பெரு பெரிய பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் யார் ரெட்டி யார் சொல்கிறாரு அங்கே நான் ஹிந்திக்கு மன்னித்து விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் மற்ற லாங்குவேஜில் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதியும் கொடுத்துட்டேன் பிள்ளைட்டு வரையில் வந்து வழியனுச்சுட்டாங்க இப்போ நீங்கள் தமிழில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் என்ன செய்துனார் ஐயா நானே எழுதி நானே எழுதி கொடுத்துறேன் தமிழோடு நிறுத்திக்கிறேன் என்னுடைய இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நான் வேறு எங்கேயிருந்து விற்க மாட்டேன்ட்டார் ஏன்னா தெலுங்கு ஒன்று இருக்குல்ல பெரிய ஃபீல்டு கரெக்ட் அப்படின்றார் ஏன்னா நான் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் இதை நானும் எடுக்க போகிறேன் அப்படின்றார் யார் ரெட்டியார் ஐயா அதனால் நீங்கள் தெலுங்கு இன்னுமே இந்த கதையை நீங்கள் விற்கக்கூடாது தெலுங்கு நல்லா போச்சுன்னா அதையும் நான் தமிழுக்கும் எடுப்பேன் இது இதோடு நிறுத்திக்கிறோம் நம்ம உறவேன்னார் அப்படி சரியா நான் பொடி எடுத்தார் மூக்கில் போட்டார் யார் கோபால் ஏதாவது ஒரு சீரியஸாக நம்ம சர பொடி எடுத்து பொடி பிடிச்சிட்டு வரையா அப்படின்னாரு போன பின்னாடியே வந்துட்டு ஸ்டூடியோரை எப்படி பார்த்தாலும் இந்த அந்த கதையில் உள்ள சீன் இதில் வந்ததே இதில் எங்கள் வீட்டு பிள்ளையில் அவருக்கு நம்ம மேலே கேட்கலேங்கிற ஒரு வருத்தம் எப்படி வந்து அலீம் ஜாவிட்டு கேட்காமல் அதை எடுத்தாலும் அதே மாதிரி தானே நீங்களும் பண்ணிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டார் தப்பு தேர்தல் நான் உடனடியாக சொல்லியிருக்கணும் எனக்கு ஒன்றும் புரியலை இனி அவர் ஃபேஸ் பண்ணி கதை வச்சு கதை வச்சு திற கதை வச்சு எழுதி டைரக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம்ப்பா கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் பண்ணலாம் அவரே உடனடியாக தெலுங்கு ஆரம்பிப்போகிறேன்னு சொல்லிட்டாரு யார் எங்கள் முன்னால் தெலுங்கை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்புறம் தமிழுக்கு கொண்டு வருவேன்ட்டார் இப்போ தெலுங்கு முந்திரிச்சின்னு போய் அவர் வசித்து என்ன ஒரு பத்திராளிகளோட படத்தை வச்சு ரிலீஸ் பண்ணிடுவார் எதோ தெலுங்கு அதே டைட்டில் வாணி ராணி தான் அப்புறம் நம்ம எடுத்தால் இது மட்டும் நாங்கள் வந்தால மகாராஜன் பேர் வச்சிருக்காரு கே எஸ் கோவார்கள் அதனால் இன்னும் அவர்கிட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இந்த டிஸ்கஷனே இருக்கும் அவர் எடுத்தது என்ன பார்க்கணும் பாரு நான் எடுத்தது என்ன பார்க்கணும் பாரு இது வேணாம்ண்டா இன்னொரு சந்தர்ப்பத்தில் வச்சுக்கிறோம் நீ இந்த செக்கை திருப்பி கொடுத்துருட்டார் எப்படியா இப்போ போச்சு பார்த்தீங்களா போன உடனே முதல்ல கதை சொன்னேன் ஓகே ஆச்சு அப்புறம் நீங்கள் அண்டர் புடக்ஸில் என்ன பண்ணிக்கிட்டிருக்கீங்கன்னா வந்தாளி உங்கள் வீட்டு பிள்ளையத்தே உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையத்தே நான் கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு அது ஒரு அதிர்ச்சி உடனே எல்லாம் உடனே உடனே நடக்குது இப்போ செக்க செருப்பு கொடுக்கிட்டாரு எது என் கதை கணவன் மனைவி அதுக்கு டைட்டல் நான் வச்சது சொல்லி வாபஸ் வாங்கிட்டார் யார் கேஸ் குழாச்சு இது எனக்கு தெரியாது அதனால நான் அங்கே போன உடனே அவர் நீங்கள் மேனேஜரை பாருங்கள் அப்படின்னாரு போன மேனேஜர்கிட்ட செக்கை கொடுத்தேன் அப்படின்னாரு மேனேஜர் வந்துட்டு முடிஞ்சு வச்சு கதை நம்ம கதை அந் அங்கே கதை பண்ணுற கதை அந்த அத்தியாயம் அன்னைக்கே ஜனகனமா பாடுற பாடுறது மாதிரி சோகத்தோடய வந்து சேர்ந்தேன் எங்கே கதை பண்ணி என்னையா அப்படின்னாரு அவர் என்னை எப்பவுமே என்னையா பார்க்கலாட்டியை கூறு குடிப்பார் யார் கே எஸ் கோபாலு என்னை விட ரெண்டு வருஷம் இந்த மூத்தவர் கொடுத்துட்டு வந்துட்டு கவலைப்படாத என்ன ஃபீல் பண்ணுவேன்னு தெரியவில்லை என்னென்னா பிகினிங்கில் வளர்ந்துக்கிட்டு வரேன் அவர் தொடர்ந்து ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்த ஒரு எத்தனை ஹிட்டு அதாவது கோபாலட்சி அன்னை என்ன படிக்காத மாரி என்ன தெய்வ பிறவி என்ன எத்தனை கதை பணமா பாசமாக எத்தனை தொடர்ந்து ஹிட்டு தானே அவரு அவருக்கு இதெல்லாம் சார் எனக்கு இப்படி ஒரு நல்ல கதை எங்கேயே போய் கடைசியில் எப்படி நினைமோ இவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தில் நமக்கும் விசாரிச்சேன்னு வர்த்தக்கு தானே செய்யும் எனக்கு சரிண்ண பேசாமல் இருந்தேன் கவலைப்படாதே என் முகத்தை பார்த்துட்டார் யாரும் கேஸ் கவலை கவலைப்படாத நான் வந்து இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு உடனடியாக இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் இல்லை தப்பாக போயிடும் பெரியாருக்குள்ள முன்னாடி முற்போக்கு வழிகாட்டின ஒரு தலியத்துங்கிற ஒரு மனுஷன் பறவையில் தாழ்ந்த உயர்ந்தவங்கிறது கிடையாதுன்னு சொல்ல ஒரு அவர்தான்